எஸ்பி வேலுமணி சி விஜயபாஸ்கர் வீட்டில் அதிரடியாக நடத்தப்பட்ட சோதனையில் 10,000 கோடி ஊழல் சிக்கிய மோசடி ஆவணங்களால் திடீர் பரபரப்பு அதிர்ச்சியில் எடப்பாடி. வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி விஜயபாஸ்கர் இருவரிடமும் ஒரே நேரத்தில் ரெய்டு நடந்து வருவது தமிழக அரசியல் களத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த வகையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி தற்போது தொண்டாமுத்தூர் சட்டசபை தொகுதி எம்எல்ஏவாக உள்ளார். அத்துடன் கொங்கு மண்டலத்தின் மிக முக்கிய புள்ளியாகவும் எடப்பாடி பழனிசாமியின் வலதுகரமாகவும் திகழ்ந்து வருகிறார். இவர் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோது கிராமப்புறங்களில் உள்ள தெரு விளக்குகளை எல்இடி விளக்குகளாக மாற்றும் திட்டத்திற்கான ஒப்பந்தங்களின் போது மிகப்பெரிய அளவில் முறைகேடு செய்ததாகவும், தனக்கு நெருக்கமானவர்களின் நிறுவனங்களுக்கு அரசு விதிகளுக்கு மாறாக ஒப்பந்த பணி வழங்கிய வகையில் அரசுக்கு சுமார் 500 கோடி இழப்பு ஏற்படுத்தியதாகவும் இவர் மீது முதலில் புகார் எழுந்தது. இதன் அடிப்படையில் கோவை மாவட்டம் சுகுணாபுரத்தில் உள்ள எஸ்பி வேலுமணியின் வீட்டில் இன்று காலை அதிகாலை முதலே லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தீவிரமாக சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். சென்னையில் அவர் தொடர்புடைய 10 இடங்கள், கோவையில் தொண்டாமுத்தூர் வடவள்ளி உள்ளிட்ட 9 இடங்கள், திருச்சி செங்கல்பட்டு தாம்பரம் ஆவடி உள்ளிட்ட 7 இடங்கள் என மொத்தம் 26 இடங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது. அதேபோல் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் வீட்டிலும் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. சென்னை, சேலம், மதுரை, தேனி, புதுக்கோட்டை உள்ளிட்ட அவருக்கு சொந்தமான 13 இடங்களில் சோதனை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் வேலன் நகரில் செயல்படும் வேல்ஸ் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை 2 வருடங்களாக செயல்படுவதாகவும், இந்த மருத்துவமனையில் புதிய மருத்துவக் கல்லூரி தொடங்குவதற்கு தகுதியானது என்று தேசிய மருத்துவக் குழுமத்தின் விதிமுறைகளுக்கு முரணாக சர்டிபிகேட் வழங்கியுள்ளதாக புகார் எழுந்திருக்கிறது. அது சம்பந்தமான ஆவணங்களை கைப்பற்ற சென்னையில் 5 இடங்களிலும், சேலத்தில் 3 இடங்களிலும், மதுரை, தேனி, புதுக்கோட்டை, திருவள்ளூர் மற்றும் தாம்பரத்தில் உள்ள இடங்களிலும் என மொத்தம் 13 இடங்களில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இப்படி வேலுமணிக்கு சொந்தமான 26 இடங்களிலும் விஜயபாஸ்கருக்கு சொந்தமான 13 இடங்களிலும் சோதனைகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள். ஏற்கனவே எஸ்பி வேலுமணி தொடர்புடைய இடங்களில் 2 முறை லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தியது தற்போது 3வது முறையாக இந்த சோதனையும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதேபோல் சி விஜயபாஸ்கர் தொடர்புடைய இடங்களில் தற்போது 2வது முறையாக சோதனை நடைபெறுவது அரசியல் களத்தில் கவனத்தை பெற்று வருகிறது. அத்துடன் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் 2 முக்கிய அமைச்சர்களிடமும் ரெய்டு நடந்து வருவது தமிழக அரசியல் களத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமில்லாமல் இன்று நடத்தப்பட்ட இந்த சோதனையில் எஸ்பி வேலுமணி சி விஜயபாஸ்கர் 2 பேருமே கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிந்தே இதுபோன்ற ஊழல்களில் ஈடுபட்டதாகவும், இதற்கான ஆதாரமும் சிக்கியுள்ளதால் அதிரடியாக 2 பேரையும் கைது செய்ய முடிவெடுத்துள்ளதாக தற்போது தகவல்கள் பரவி வருகிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், எடப்பாடிக்கு தெரிந்தே எஸ்பி வேலுமணி சி விஜயபாஸ்கர் செய்த ஊழல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.